Hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே சிறுதானிய மாவு எப்படி ரெடி பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். அத வந்து நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி எப்படி நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து அதே மாவுல நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு ரெசிபி பண்ண போறோம். அது வந்து ஒரு ட்ரிங்க் தான் பண்ண போறோம். அத வந்து பாயாசம்னு கூட சொல்லிக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இந்த சிறுதானிய மாவு வச்சு இட்லி தோசை புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதை இந்த சிறுதானிய மாவு வச்சு நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் என்னென்ன டிஷ் எல்லாம் பண்ணலாங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கு வந்து நான் என்னென்ன சிறுதானியெல்லாம் எடுத்திருக்கேன்னா சிகப்பரிசி இல்லைன்னா மாப்பிள்ளை சம்பாரிசின்னு சொல்லுவாங்களே அதுவும் எடுத்திருக்கேன். மட்டை அரிசி, அடுத்து கேழ்வரகு, அடுத்து திணை அரிசி, அடுத்து கொள்ளு, அடுத்து வரகரிசி, கம்பு, கோதுமை, அடுத்து வெள்ளை சோளம், அடுத்து கருப்பு உளுந்து. நம்ம தொளி எடுக்கக்கூடாது, கருப்பு உளுந்தாக தான் சேர்த்துக்கணும். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக வந்து முந்திரி பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நம்ம விருப்பப்பட்டால் பாசி பயிறு இருக்குல்லையே அது எடுத்துக்கலாம். கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்புறம் வேறு சிறுதானியங்கள் கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம். சாமை, குதிரை வாளி இது மாதிரி கிடைச்சாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் பாசி பயிரும் சுண்டலும் அடிக்கடி லஞ்சிலையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணுவேன். அதனால் நான் அதை சேர்த்துக்கல. மற்ற எல்லா ஜாமான்களையும் ஒரு பெரிய பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி வந்து நான் எல்லாமே அரை அரை கிலோ எடுத்திருந்தேன். முந்திரி பாதாம் தவிர மற்ற எல்லாமே அரை கிலோ. அது எல்லாம் சேர்ந்த உடனே நிறைய வந்துடுச்சு. அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுறோம். இந்த இது மாதிரி தண்ணி வந்து நல்லா கருப்பாக வந்தது. இதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பவுலில் பிடிச்சி வச்சு நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். அது ரொம்ப நல்லது தான். நான் வந்து ஒரு மூணு தடவை நல்லா அலசிட்டேன். முந்திரி பாதாம் தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்து அலசி அதை வந்து நல்லா வெள்ளை துணியில் வந்து காய வச்சாச்சு. இது நல்லா ஒரு ரெண்டு நாள் காயணும். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. ரெண்டு நாள் நல்லா வெயிலில் போட்டதில் நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. இந்த அளவு ரெண்டு பவுல் நிறைய வந்தது, எல்லாமே அரை அரை கிலோ. அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ரைஸ் மில்லில் போய் மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கொண்டு போகும்போது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை வந்து நல்லா உணர வச்சிடணும். நம்ம ஃபேன் காற்றுலையோ இல்லை வீட்டில் சும்மாவே வந்து நான் ரைஸ் மில்லையே கொஞ்சம் காய வச்சு தான் தருவாங்க. வீட்டிலவும் அதே மாதிரி வந்து உணர வச்சு அதை நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம். ஒரு பெரிய கரண்டி அளவு, குளிக்கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 600 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ண விடுறோம். அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு குளிக்கரண்டி இடம் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 200 மில்லி தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர குடிக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு குடிக்கிறதா இருந்தால் இதை வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. தண்ணி நல்லா பாயில் ஆனவுடனே அதில் இந்த கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது இந்த அளவு தான் நான் ஒரு குளிக்கரண்டி தான் செஞ்சேன். ஆனால் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குடிக்கிற அளவு வந்துடுச்சு. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே தாராளம். ஒரு அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 100 கிராம்லேருந்து நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி 150 கிராம் வேறு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் மட்டும் வேணாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கிறோம். முதல்ல தான் தண்ணியாக இருக்கும், அப்புறம் நேரம் ஆக ஆக வந்து நல்லா கட்டி ஆகிடும். கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் ஒரு 150 மில்லி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் கொதித்தாலே போதும். சூப்பரான நம்ம ஒரு பாயாசம் மாதிரியான ஒரு ட்ரிங்க்கு, சிறுதானிய ட்ரிங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப தேங்காய் பால் வாசனையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பு வேணான்னு நினச்சா நம்ம இதில் உப்பு மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பு, கேழ்வரகு, கூழுலாம் குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி மோர், வெங்காயம்லாம் கலந்து அது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். இனிப்பு வேணான்னு நினைக்கிறவங்க அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக வந்து கிசுமிசு முந்திரியை கொஞ்சம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். அந்த முந்திரி வந்து குடிக்கும்போது கடிபட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நமக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவு முந்திரி கிசுமிசு சேர்த்தாச்சு. இப்போ சூப்பரான ஒரு சிறுதானிய பாயாசம் அல்லது சிறுதானிய ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
இது மாதிரியான குக்கிங் வீடியோஸ், கார்டன் வீடியோஸ், விளாக் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.